सिटी लाइफ सोगसान कार जम्मू स्पोर्ट्स बाइक चिल्लन ऑफिस स्पेस पिज़्ज़ा बर्गर मॉल पड़म पाक बंदावा मल्टीप्लेक्स एपड़ी इरुक्क वाल्केयिल अग्रिकल्चर ना एन्नन्नु केट्टु पार्त्तोंगे व्यवसायत्तै पत्ति एन्ना पेसुरुंगे व्यवसायत्तै पत्ति सोल्ल मुडियुमा इंद वार्त्तै व्यवसायम पण्ण एन्ना अद पत्ति या सोल्रावंगा तेरिंजे तेरियादे रे व्यवसायत्तै पत्ति उंगलुक्कु एन्ना कर्त्तु व्यवसायम वंदु व्यवसायत्तिनाल मेना वंदु नम्म सापाडु किडैक्कुदु அதனால நம்மளுக்கு தேவையான எண்ணெய்கள் கிடைக்குது விவசாயம் பத்தி ஒரு வார்த்தைனா அந்த அளவுக்கு நமக்கு தெரியும் விவசாயம்ன்றது இப்ப மூலமாய் கிடையாது அது வந்து இனிமேல் நல்லபடியா நம்மள தான் கொண்டு வரணும் விவசாயம் விவசாயம் நல்லா வந்தா நம்ம நாடு நல்லா செழிக்கும் தெரியாதே விவசாயம் என்ன பண்ணது நல்லா தான் பண்ணுது நிறைய கருத்துக்கள்ங்க இதுல எதென்ன எடுக்கிறது ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வேற மாதிரி மக்களும் இருக்காங்க கொஞ்சம் பாருங்களேன் விவசாயத்துல ஒரு ஆர்வம் எனக்கு படிக்கிற காலத்திலே இருந்துச்சு அதனால விவசாயத்துல ஈடுபாடு எனக்கு கொஞ்சம் நாட்டங்கள் அதிகமா இருக்கு நான் பரம்பரையில இருந்து நான் வந்து விவசாயம் தான் பாக்குறேன் விவசாயத்தை நம்பி தான் நான் புலப்புணர்ச்சிறோம் அத வச்சு தான் சாப்பிட முடியும் இதெல்லாம் மாதிரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் சம்சாரியிட இன்னமும் விவசாயம் பண்ணுவேன் நான் 25 வயசுல இருந்து விவசாயம் இந்த விவசாயம் தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விவசாயம் இப்போ ரெண்டு பம்ப் செட் வச்சிருக்கேன் தென்னை கரும்பு பல விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்க எல்லாரும் மதுரை சார்ந்த மக்கள்ங்க ஏன் விவசாயத்தை இவங்க இந்த அளவுக்கு மதிக்கறாங்கன்னு பாக்குறீங்களா விவசாயிகள் உற்பத்தி பண்ணாதே ஒரு காய்கறி வகையோ இல்ல என்ன எண்ணெய் வகையோ இல்ல பழங்களையோ உற்பத்தி பண்ணாதே நம்ம நாட்டினுடைய ஜனங்கள் மக்களுக்கு வந்து போய் சேரும் அப்பதே அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம நாடு விவசாயம் முக்கியம் விவசாயம் இருந்தாலே சாப்பிட முடியும் அதாவது என்னுடைய அனுபவத்துல வந்து நான் எல்லாம் சிறு வயசுலயே விவசாயத்துக்கு வந்தேன் எங்க அப்பா விவசாயம் அதுக்கு பிறகு நான் விவசாயம் ஒரு 20 வயசுலயே விவசாயத்துக்கு வந்து விவசாய தொழில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி பேசுறாங்களே இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு நம்ம நினைக்கலாங்க பிரச்சனை எல்லாம் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் 20 வருஷம் 25 வருஷமா அங்க தான் பராமரி பண்றோம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் மரம் எல்லாம் சேதப்பட்டு பட்டு போச்சு தென்னை மரம் வந்து 100 மரம் இருக்கு 100 மரத்துக்கு தண்ணியும் பத்தல எதுவும் பத்தல விவசாய தண்ணி முக்கியம்ங்க இந்த போதுமான தண்ணி இல்லைங்க பற்றாக்குறையா இருக்கனால விவசாயங்கள் கொண்டு பாதிக்கு பாதி கம்மியாயிருச்சுங்க 85 லிருந்து நம்ம விவசாயம் பண்றோம்னா கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் 21 வருஷத்துல ஒரு 15 வருஷம் நல்ல காலமா இருந்து அது மேகண்டு வர 15 வருஷம் வந்து விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் லாபம் இல்லாத லெவல்ல இருக்கு விவசாயத்துக்கு தண்ணி தான் முக்கியம் தண்ணி இல்லாம வருமானம் பற்றாக்குறையா இருக்கு விவசாயமே பண்ண இஷ்டம் இல்லாம கிடக்கு தண்ணி பற்றாக்குறையா விவசாயம் இல்லாம நம்ம இல்லன்றதே நம்ம அறிவுக்கு இன்னும் எட்டலங்க நம்ம தினம் சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாட்டிலும் விவசாயம் இருக்குன்றதே நம்ம மறந்துடுறோம் இப்படியே போனா விவசாயம் நமக்கு மறந்துரும்ன்ற எண்ணம் நம்மளோட இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க உள்ள இளைஞர்களுக்கு விவசாயமே தெரியல எல்லா பேரும் படிச்சவங்க எல்லாரும் வந்து விவசாயம் தான் முக்கியம் அதனால கொஞ்சம் விவசாயிகளுடைய நிலைமை வந்து கொஞ்சம் சிரமத்துல இன்றைய காலகட்டத்தில் இருக்கு ஆனா இந்த விவசாயத்தை இப்படியே விட்டுட்டோம்னா நான் இந்த நாட்டுடைய வளர்ச்சியே இல்லாம போயிருக்கிறது எங்களுடைய கருத்தா இருக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பூரா இளைஞர்கள் தாய் தகப்பே எல்லாரும் படிக்க வச்சு நம்மளுடைய பிள்ளை கலெக்டரா போகணும் அதை போகணும் வாத்தியாரா போகணும் இன்ஜினியரா போகணும்ன்றதே விரும்புறாங்க ஒழிச்சு நம்ம விவசாயத்தை தொழில நாங்கள் நல்ல முன்னோடியா கொண்டாடணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வருதுல அதே மாதிரி படிக்கிற பையன்களுக்கு விவசாயத்துக்குன்னு படிக்கணும் அக்ரி எடுத்து படிச்சு நம்ம விவசாயத்துக்கு வரணும் நம்ம ஊர்ல வந்து நம்ம விவசாயத்தை முன்னோடியா கொண்டாடணுன்ற எண்ணமே யாருக்கும் ஒரு தெளிவா வருதுல என்ன படிக்கணும் டவுனுக்கு போகணும் அந்த இதுக்கு போகணும் கலெக்டரா போகணும் அப்படி போகணும் இப்படி போகணும் எல்லாத்துலயும் வர்றாங்க விவசாயத்தை ஒரு முன்னோடியா கொண்டாடணுன்ற பண்பாடே வருதுல இவங்க சொல்றது கரெக்ட் தானே எல்லாரும் விவசாயம் செய்யணும்னு சொல்ல வரலங்க அதுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்றதான் சொல்ல வரும் டாக்டர் இன்ஜினியர் மட்டும் படிக்க வைக்கிற காலம் போய் அக்ரிகல்ச்சரும் படிக்க வைக்கிற காலம் வந்துருச்சுங்க இன்னும் அதிகமாவே வரும்னு நம்புறோம் விவசாயிகளுக்கு அச்சாணி மாதிரி இருந்தது அந்த மோட்டார் ஸ்டார்ட் இருந்தேன் இந்த வந்து ஸ்டார்ட் சரியான ஸ்டார்ட் கொடுத்தா சரியான மோட்டர் மோட்டருக்கு எந்த விதத்திலையும் பாலிட்டு இல்லாம இருக்கு மோட்டாருக்கு உள்ள இதுல எல்டிஎல்க்கு ஸ்டார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்க ஊரை பொறுத்த அளவுக்கு எல்டிஎல் ஸ்டார்ட் தான் நல்லா ஓடுது அதுதான் எங்களுக்கு நல்லாம இருக்கு நான் ஸ்டார்ட் வாங்குறோட வந்து கீதா கார்பரேஷனுங்க அங்க வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஏதா இருந்தாலும் உடனுக்குட சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க கீதா கார்பரேஷன் அவங்க வந்து எங்க விவசாயிகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை மாதிரி நல்லா உதவி பண்றாங்க கீதா கார்பரேஷன்ல தான் எல்லா பொருளும் வாங்குறாங்க வாடிக்கையாளர்களை திருப்தி பண்றதே கீதா கார்பரேஷன் நம்பர் 1ங்க